உலகத்தில் மக்கள் தொகையோ இன்னைக்கு 800 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. மக்கள் தொகை இப்படியே வேகமாக அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால 2037 வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 900 கோடியாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சைனாவிலேயே 1 குழந்தைக்கு மேலே பெற்றுக்க கூடாதுன்னு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் ரொம்பவே அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வராங்க. ஈவன் நம்ம இந்தியாவிலேயே 1 குழந்தையோ இல்லை 2 குழந்தைக்கு மேலேயோ அதிகமாக யாரும் பெற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 12 பெண்களை கல்யாணம் பண்ணி 102 குழந்தைங்களை பெற்று 568 பேர குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வராரு. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய உகாண்டான்ற நாட்டை சேர்ந்த மூசா ஹசாயான்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு மனைவியோட கல்யாணம் பண்ணுறதை நிறுத்திக்கணும்னு உகாண்டா நாட்டில் சட்டமெல்லாம் இல்லை. அந்த நாட்டோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லுது. மூசான்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆரம்ப காலகட்டத்திலே இவர் ரொம்பவே ஆடம்பரமாக வாழ்ந்திருக்காரு. தன்கிட்ட நிறையவே பணம் இருந்த காரணத்தினால 1, 2, 3 கல்யாணம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த 12 மனைவிகளுக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட 102 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. மூசாவுக்கு இப்போது 67 வயசு ஆகுது. 568 குழந்தைக்கு இவர் தான் தாத்தாவாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட கடைசி குழந்தைக்கு இப்போ தான் 2 வயசே ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க, இந்த மனுஷன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. இப்படி ஓஹோன்னு போயிட்டு இருந்த மனுஷன் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்போது தன்னோட குழந்தைங்களையும் பேர குழந்தைங்களையும் படிக்க வைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காராம். இதுக்கு காரணமாக மூசா என்ன சொல்கிறாருன்னா, விலைவாசிங்க ரொம்பவே அதிகமான காரணத்தினால என்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடும் படிக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த நிலையில தான் மூசா என்ன பண்ணியிருக்காருன்னா, உகாண்டா கவர்மெண்ட் கிட்ட தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. 102 குழந்தைங்களுக்கு அப்பாவான மூசா, அட போப்பா செலவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுதுன்னு இப்போ 2 வருஷமாக குழந்தை பெற்றுக்கிறதே நிறுத்திட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இனிமே நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்னு வந்து முடிவு பண்ணியிருக்காராம். தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை வச்சு உகாண்டா நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு மனைவிக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மனைவியோடு நிறுத்திக்கோங்க, அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு மூசா. நம்ம நாட்டிலையும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.